வணக்கம். நாம் இன்று பார்க்க இருப்பது நம் வாழ்க்கைக்கு மிக தேவையான இன்று நான் நினைத்ததை அவை எதை நாம் செய்ய வேண்டும் என்பதை முடிவு செய்வது போல சிந்திக்கும் திறனாற்றலை எப்படி கூட்டுவது என்பதை பற்றி நாம் இன்றைக்கு பார்ப்போம். சிந்தனை என்பது என்ன என்றால், உன் மனதிலே ஒரு எண்ணத்தை எதை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறேன் என்று பார்க்கும்போது அதை செய்வதால் நமக்கு என்ன உடனடியாக என்ன பலன், ஒரு காலம் தாழ்ந்து என்னென்ன பலன்கள் கிடைக்கும், நமக்கு பிறகு மற்றவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று உன்னுடைய செயல் செய்யும் முன்னாலே இந்த சிந்தனை உடையவனாக நீ இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறோம். ஆக ஒரு சேமிப்பு என்பது எவ்வளவு முக்கியம் என்பதை நீ ஏற்கனவே நாம் பார்த்திருக்கிறோம். கடினமாக வாழ்க்கையில் உழைக்கிறாய், நேரம் எந்த நேரம் என்றாலும் சரி அந்த உழைப்புதான் வரும், அந்த சம்பாத்தியம் என்று சொல்லப்பட்ட பணத்தை நினைத்து கடினமாக உழைக்கிறாய் என்றால் உன் அந்த உழைப்பை நினைத்து உன் உடல் அத்தனை உறுப்புகளும் அருமையாக இயங்கி நீ செயல்பட்டு சம்பாதித்தாலும் அவைகளை சரியான முறையிலே சேமித்து வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் முதலில் அடைய வேண்டும். மணிம்பாங்க, கஷ்டப்பட்டு நாம் சம்பாதித்த பணத்தை சூறையாடின மாதிரி ஆயிடக்கூடாது. அதை நிரந்தரமாக நமக்கு இன்றைக்கு நமக்கு என்ன தேவை, குறுகிய காலத்தில் என்ன தேவை, லாங் டேர்ம் தேவை என்று சொல்லப்பட்ட இந்த மூன்றையும் நீ கருத்தில் கொண்டு நீ செயல்பட வேண்டும் என்பதுதான் முக்கியமாக. இப்படி பார்க்கும்போது உன் செயல் எதற்காக பயன்பட வேண்டும் என்பது முக்கியமாக பார்க்க. என்ன சார் நீங்கள் இப்போ பார்த்தாலும் அட்வைஸ் இதே தான் பண்ணிட்டீங்க, இந்த ஆவியலை பற்றி எல்லாம் சொல்கிறாங்க சார், நிறையா சொல்கிறாங்க சார். நீங்கள் ஆவி உலகத்தில் நிறையா பேசுறீங்க, ஆவியோட பேசலாம். அது ஆட்டோ ரைட்டிங்னா என்ன, முதல்ல எடுத்தோடனே ஒய்ஜா போர்டு மெத்தட் என்ன என்ன, டிரான்ஸ் கண்டிஷன்னா என்ன, அதே போல் ஆட்டோ சிஸ்டம் ஒன்று பார்க்கும்போது நீங்கள் எத்தனை ஆண்டுகள் ஆவியை வைத்து நீங்கள் செயல் செய்து அதை ரிசர்ச் டைரக்டர் போல அந்த அமைப்பில் இருந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டிருக்கீர்கள் என்றால் ஏன் அதை நான் சொல்வதெல்லாமே ஆவிகள் உண்டா இல்லையாங்கிறத பற்றி ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. கடவுள் தெய்வம் உண்டா இல்லையா என்று ஆராய்ச்சி பண்ணினால் ஒருவர் சொல்லுகிறார் இயேசு பிரான் தான் தெய்வம் என்கிறார். ஆக அவர் தெய்வம் மனித ஒருவரே வந்து மனிதர்கள் எப்படி செயல்பட வேண்டும் என்று நமக்கு நற்போதனைகளை சொல்லி நல்வழிப்படுத்தினார், அவர்தான் முக்கியம் என்று சொல்லுகிறார். ஒருவர் ஒவ்வொருவரும் ஒன்றை சொல்லுகிறார் என்றால் இப்படி பார்க்கும்போது நீ என்ன செய்ய வேண்டும், ஆவியை நம்பலாமா? அது என்ன இப்போ பாருங்க டிவியில் பார்த்தா என்ன மக்கள் எதுக்குத்தான் விரும்புகிறாங்க. அந்த காலத்தில் பார்த்தா ரவி நான் ரிசர்ச் ஒருத்தர் என்னுடைய ஸ்பீச் ஆவி உலக ஆராய்ச்சி சங்கம் என்று நான் நமது இன்றைக்கு ஆவி உலக அந்த செயல்பாடுகளை பற்றி முழுமையாக தெரிந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறோம் ரவிச்சந்திரன் என்பவரை நீங்கள் கேள்விப்பட்டு ஆவி ரவிச்சந்திரனே சொல்வார்கள். அதே போல் ஆவி அமுதா என்று ஒரு சொல்லியிருந்தாருங்க. அதே போல் அவன் கோயம்புத்தூர் அவர் இருக்கிறார். இவர் நாங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அந்த காலத்திலே ஒரு உலகத்தில் உள்ள ஆவி உலக சங்கம் என்று வைத்து மகாநாடுலாம் வருஷம் வருஷம் மகாநாடு நடத்தினோம். அதில் நாங்கள் செயல்பட்ட விதங்களை ஏன் ஐயா நீ என்னையா பெரிய இன்ஜினியர் இருக்கீங்க, பவர் ஹவுஸ்லாம் 37 வருஷம் வேலை பார்த்துருக்கீங்க, நீங்கள் ஆவியை நம்புறீங்களா? அது என்ன சார் இருக்கு, உருண்டா ஆவின்னு வருதா சார்? ஆக ஆவியை நீங்கள் நம்புகிறீர்களா என்றால் நீ சில நம்பிக்கையை வந்து சில செயல்பாடுகளையும் பலனை வைத்து நீ செயல் அது எப்படி நம்பலாம் என்று நீ உறுதி செய்ய வேண்டும் என்றால் அதனால் உனக்கு என்ன பலன் கிடைக்கிறது? ஆவி உலகத்தில் ஆராய்ச்சி சங்கம் வைத்து பல விஷயங்களை சொல்லி கொடுத்தால் கூட நீ அதை வைத்து என்ன பலன் பெற முடியும் என்பதை மிக முக்கியமாக பார்க்கும்போது நான் கடைசியாக சொல்வது எல்லாமே உன்னுடைய பித்ரு என்று சொல்லப்பட்ட உன்னுடைய முன்னோர்கள் அவர்களை வழிபடுங்கள் போதும். அவர்கள் எங்கே இருக்கிறார்கள்? அவர்கள் மரணம் அடைந்து விட்டார்கள். என் தாத்தா அங்கே இருக்கிறார், மரணம் அடைந்து விட்டார். என் தகப்பனார் எங்கே இருக்கிறார், அவரும் மரணம் அடைந்து விட்டார். ஏன் இப்படி சொல்கிறார் என்றால் நானும் ஒரு காலத்தில் மரணம் அடைய போகிறேன் என்பது உறுதி. மரணம் என்பது ஒவ்வொருவரும் சந்திக்க வேண்டிய கட்டாய சந்திப்பு, அது எப்பொழுது வரும் என்பதுதான். ஆக அதை பெரும் வரை நீ எப்படி இருக்கப் போகிறாய், உன் செயல்பாடு, உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம் இவைகள் எப்படி இருக்கப் போகிறது என்பதை நீ கருத்தில் கொள்ள வேண்டும். அங்கு கடைசி வரை நல் உணர்வோடு அறிவு ஆற்றலோடு என் உடல் இயக்கத்தோடு நான் இருந்து செயல்பட்டு மறைய வேண்டும். என்னால் முடிந்ததை மற்றவர்களுக்கு நன்மைக்காக நான் செய்யும் போது கண்டிப்பாக என் உடல் நலத்தை அந்த இயற்கை சக்தி என்று சொல்லப்பட்ட இறை சக்தி காக்கும், என் ஆரோக்கியம் முழுமையாக ஈடு செய்யப்படும் என்ற நிலையோடு நீ செயல்பட வேண்டும். என்ன கூட நண்பர் சொல்லுவார், சார் நீங்கள் என்ன சார் நல்ல இந்த கேமராவில் இப்படி எடுத்துகிட்டே இருக்கீங்க, மேக்கப்லாம் போட்டுட்டு நல்ல, உங்கள் வயசு என்ன சார்?
திடீர்னு துணைவியார் பார்க்க, உங்க வயசை மட்டும் சொல்லாதீங்க, வயசை சொல்லாதீங்க, உண்மையான வயசை சொன்னாங்கன்னா கண்ணு போட்டுருவாங்க. நான் ஏன் இப்படி இருக்கிறேன் வயதுல என்று சிலர் கண்ணு போட்டுருவாங்கன்னா, கண் போடுவது என்பது என்ன, கண் திருஷ்டி என்பது என்ன, என் மீது ஒருவர் கண் போட முடியுமா, நான் நன்றாக ஆரோக்கியமாக உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தோடு இருந்து செயல்படுகிறேன் என்றால் என் மீது ஒருவர் கண் போட முடியும் என்றால் முடியாது என்று நான் ஆணித்தரமாக சொல்வேன். ஏனென்றால் அவர் என்னை விட சக்தி வாய்ந்தவராக, நல் ஒழுக்கமுடையவராக, நற்செயல்கள் செய்வராக, நற்சிந்தனையோடு மற்றவர் நலனை பாதுகாப்பவராக இருக்க வேண்டும். அவர் கொடுக்கும் சாபம் பலிக்கும். நான் நினைக்கிறேன் என்னை விட யாரும் நல்லவர்கள் இல்லை, என்னை விட எனக்கு சாபம் கொடுக்கும் தகுதி உள்ளவர் யாரும் இல்லை என்று நினைக்கிறேன். சார் என்ன சார் நீங்க இப்படி சொல்றீங்க, பயம் இல்லையா சார்? எனக்கு என்னையா பயம், நான் நல்லா எண்ணுகிறேன், மற்றவர் நலனை பாதுகாக்கிறேன், நான் அதை சொல்வதில் தவறு என்ன இருக்கிறது? அதை வைத்து கண்டிப்பாக நான் பலன் பெற்ற மனிதனாக, என்னை இயற்கை சக்தி முழுமையாக காக்கும் என்ற நிலைமை எண்ணத்தை நான் மனதில் உடையவனாக இருக்கிறேன் என்றால், நான் சொல்வது எல்லாமே நீ ஆவி ஆவி என்று செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏதோ ஒரு ஆவி உங்களுக்கு நன்மை செய்ய வேண்டும் என்று அவருக்கு என்ன எண்ணம், அந்த ஆவிக்கு என்ன எண்ணம் வரும்? ஆனால் உன்னுடைய மரித்து போன இறந்து போன உன்னுடைய தாத்தாவோ உன்னுடைய அப்பாவோ உனக்கு உன் சந்ததிக்கு நன்றது செய்ய வேண்டும் என்று அடித்தளத்திலே ஆணித்தரமாக நம்பிக்கை உள்ள அந்த எண்ணம் உள்ளவரை நீ அதை வணங்கி நேசித்தால் கண்டிப்பாக அவருடைய ஆத்மசக்தி உனக்கு அந்த பலன் தரும் என்பதுதான் நிச்சயம். ஆக இந்த பித்ரு யஜ்யம் என்று சொல்லப்பட்டது பஞ்ச மகா யஜ்யங்களிலே நான் சொல்வது எல்லாமே, நீ பித்ரு யஜ்யம் என்பதை பற்றி நீங்கள் மனதில் கொள்ளுங்கள். அது ஆவி உலகத்திலிருந்து வேண்டாத ஒரு ஆவியை இணைத்து நீ அது வந்து உனக்கு நல்லது செய்யும் என்று செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், அல்லது எதிர் இவர்களுக்கெல்லாம் செய்யக்கூடாது இந்த மாதிரி ஆளுகள்லாம் கெடுக்கணும் கூட நினைச்சிடலாம், தவறு. ஆக உன் தாத்தாவோ உன் பாட்டனாரோ உன்னை பற்றி தவறாக நீ குறைபட வேண்டும், உன் ஆரோக்கியம் கெடுக்கப்பட வேண்டும் என்று நினைக்க மாட்டார். அவர் எப்படி நினைப்பார், நீ உடல் மன நல ஆரோக்கியத்தோடு பல ஆண்டுகள் இருந்து உன் சந்ததிக்கு அத்தனை பேருக்கும் நல்லது செய்யும் தன்மை பெற்றவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஆசீர்வாதம் செய்வது போல் அந்த படத்தை பார்க்கிறார். ஆக இந்த பித்ரு யஜ்ஞம் என்பதை மட்டும் கருத்தில் கொள்ளுங்கள். அது ஒரு ஆவி, ஆவியை வணங்குகிறேன் என்று நினைத்து ஆவியினவுடனே அந்த மெழுகுவர்த்தியில் போய் இப்படி பார்த்தவொடனே வந்துருதாது. பாருங்க இன்றைக்கி டிவியில் ஒரு நிகழ்ச்சி, அது அரை மணி நேரம் ஓடுது, ஒருத்தர் வர்றாரு ஒரு தீப்டியை பிடிச்சிட்டு மெழுகுவர்த்தியில் போறாரு, அப்படின்னு ஒரு பூனை கொடுக்க போகிறது பயங்கரமாக, அது சினிமா டைரக்ஷன் கூட தோற்று போகாது அந்த அளவுக்கு, கேமரா டைரக்ஷன் சினிமா டைரக்ஷன் மத்தனம் போட்டு மக்களை கவ அதை பார்த்து அரை மணி நேரம் அந்த ஆவியை பார்த்து நீங்கள் என்ன பலன் பெறுகிறீர்கள்? அரை மணி நேரம் க்ளோஸ், உங்கள் வாழ்க்கையிலே கிடைப்பதற்கு அரிய அது நேரம் என்பது கிடைப்பதற்கு அரியது. அந்த அரை மணி நேரம் ஒன்று என்ன பார்த்தீங்க, அவர் மெழுகுவர்த்தி தூக்கிட்டு போய் ஆவியை பார்க்குறாரு, ஒரு பூனை கடைசியில் கொடுக்கும் போது அதுக்கு அரை மணி நேரம் படம் இருட்டு, ஓ இது சத்தம் ஜிஜி 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 சக சக சக, இந்த நாகேஸ்வரர் படத்தில் வருவான் பாருங்க, உக்கர் சர் என்ன சருகள் வெளியுமே பயப்படாம பாருங்க. ஆக அது சொல்லும் விதம், அவர்கள் எடுக்கும் கேமரா டெக்னிக், ஆக நல்ல கேமரானா வெறுமே செல்போனில் வச்சு அவ்வளோ அழகாக எடுக்கிறாங்க, அந்த லைட் டெக்னிக்கு எடிட்டிங்கு இதெல்லாம் அருமையாக பண்ணுறாங்க, நல்ல ஒரு பயிற்சி. ஆனால் அந்த பயிற்சியை நீ அரை மணி நேரம் பார்ப்பதால் உங்களுக்கு என்ன பலன் என்னன்னு தெரியல சார், அதான் சார் தெரிய மாட்டேங்குது என்ன பலன். ஆவி உண்டுன்னா நீ நான் என்ன சொல்ற, உன்னுடைய பித்ரு ஐக்கியம் போல உன்னுடைய முன்னோர்களை நீ வழிபடு, அவங்க ஆவி உலகத்தில் இருக்கலாம், அவள் எந்த உலகத்தில் நற்சிந்தனையோடு இருக்கிறாங்க என்னன்னு தெரியாது, இருக்கட்டும். ஆக கடைசியாக சொல்வது வீட்டிலே ஐந்து தாத்தா அப்பா சித்தப்பா படம்லாம் இருக்கு, அந்த சித்தப்பாவை மட்டும் நினைக்க மாட்டேங்கிற, என்னத்துக்கு, அவர் குடிகாரனா இருந்தார் சார், அவர் நினைச்சா நமக்கு குடிக்கணும்னு என்ன வந்துடும் சார், அப்படிலாம் வராது. நீ அவரை நினைக்கும் போது ஐயா சித்தப்பா நீ குடித்து உடம்பை கெடுத்து விட்டால் உன் நிலைமை எனக்கு வரக்கூடாது, அந்த எண்ணமே என் மனதில் வராத அளவிற்கு பாதுகாக்க வேண்டியது நீதான் ஐயா என்று அவரை பிரேயர் பண்ணு. அவன் குடிகார சித்தப்பாடு போய் நீ எனக்கு நல்ல குடிக்கும் தன்மையை கொடு, நான் நிறைய குடிக்கணும்னு கேட்க போறேன், இல்லை நீ குடித்து உன் உடம்பை கெடுத்தது மட்டுமல்லாமல் குடும்பத்தின் நலனையை நீ கேடு செய்தாய், அந்த எண்ணம் எனக்கு சிறிதளவும் வராமல் பாதுகாக்க வேண்டியது உன்னுடைய கடமை என்று அந்த அந்த பெரிய வேலையை அவர் மேலேயே போட்டுருங்க. ஆக இதுதான் நாம் சொல்லும் அந்த பித்ரு யஜ்யம், நீ அவருடைய ஆவியைத்தான் வணங்குவது போல, அவர்கள் மறித்து விட்டார்கள் இந்த உலகத்தில் இல்லை என்றாலும் அவர்கள் அவருடைய அந்த பித்ரு என்று சொல்லப்பட்ட முன்னோர்கள் உன் நலனை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த பூஜை அறையிலே நீங்கள் படம் வைத்து அவர்களை தினமும் பிரார்த்தனை செய்து அதை வைத்து விட்டு ஒரு செயலை அறைக்கும் போது, ஐயா உன்னுடைய நம்பி உன் எண்ணத்தினால் செயல்புரிய ஆரம்பிக்கிறேன், எனக்கு உடல் மன ஆரோக்கியத்தை தந்து
அந்த செயல்படும் தன்மை குறையாமல் இருந்து அந்த பலனை பெறும் வரை நான் அப்படி திருப்தியாக வேலை பார்க்கும் அளவிற்கு எனக்கு தரப்பட வேண்டும், அதற்காக உனக்காக நான் இந்த பிரார்த்தனை செய்கிறேன் என்று அவரை பிரார்த்தனை செய். அவருடைய ஆவியை கூப்பிட்ற மாதிரி வச்சுக்கோங்க. நீங்கள் ஆவி தான் வந்து ஆசீர்வாதம் பண்ண அவசியம் இல்லை. இதுதான் நாம் சொல்லும் அந்த பஞ்ச மகா யஜ்யங்களிலே பித்ரு யஜ்யம் என்று சொல்லப்பட்டது மிக முக்கியம். மறித்து போனவர்கள் நம்மை விட்டு காலத்தில் இருந்தபோது உனக்காக உன் குடும்ப நலனுக்காக உனக்கும் மற்ற செயல் செய்து உனக்கு வாழ்க்கையை தந்த அந்த உன்னுடைய முன்னோர்களை நீ வழிபடு. அதுதான் நான் சொல்லும் பித்ரு யஜ்யம் என்று சொல்லப்பட்டது. முன்னோர்களை வழிபாடுகள், அவர் கேடுபட்டவராக இருந்தாலும் உன்னுடைய கேடுகட்ட நீ இருந்த வாழ்க்கையில் நீ கொண்ட எண்ணம் எனக்கு வராத வரை பார்த்து கொள்ள வேண்டியது உன்னுடைய கடமை என்று அவருக்கு அந்த பிட்டை போட்டு வைங்க. ஆக அவருக்கு ஐயோப்பா நம்ம கூப்பிடறான் பேரன், அதுக்காக போனால் என்னையை மாற்றி விடுறான் பாருப்பா, நீங்கள் செல்லப்படாதுன்னு. ஆக ஒவ்வொருவரிடம் உள்ள நற்குணங்கள், நற்செயல்கள், நற்சிந்தனைகள் நீ பெற வேண்டும் என்று பிரார்த்தனை செய். அவர் நன்றாக பேசும் திறன் கொண்டவராக, அறிவு ஞானம் பெற்றவராக இருந்தார். அதை அந்த ஞானம் எனக்கு வேண்டும். ஆக பேசும் தன்மையோடு பல கூட்டத்திலே அருமையாக எத்தனை கூட்டம் இருந்தாலும் அற்புதமாக ஒவ்வொரு மனிதனும் சிந்திக்கும் திறன் படைத்த மனிதனாக ஒவ்வொரு வார்த்தையும் கூட்டுவார் என்றால் அந்த திறமை எனக்கு வர வேண்டும் என்று ஒவ்வொருவருடைய திறமையும் அவருடைய செயல்பாடு வைத்து அவர்கள் பெற்ற பலனையும் நான் பெற வேண்டும் என்ற எண்ணத்தை நீங்கள் உருவாக்கி அவர்களை நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர்கள் கண்டிப்பாக, இதுதான் நாம் சொல்லும் அந்த பித்ரு யஜ்யம் என்று சொல்லப்பட்டது, உன் முன்னோர்களை வழிபாடு செய்யுங்கள். அவர்களிலே கேடு பெற்று இருந்தால் அந்த கேடு எனக்கு வராதவாறு பார்க்க வேண்டியது நீதானையா என்று அந்த பிட்டத்துக்கு அவர் மேலே போடுங்க. ஆக நீ நன்றாக செயல்பட வேண்டும், அந்த செயலை வைத்து பலன் பெற வேண்டும், அந்த பலனை வைத்து நீயும் உன் குடும்பத்தாரும் நன்றாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு நீ உன் முன்னோர்களை அழைத்து பேசுங்கள், முன்னோர்களை அழைத்து பூஜை செய்யுங்கள், அவர்களுடைய நலன் கேட்டு நன்றாக செய்யுங்கள் என்றால் கண்டிப்பாக அவர்கள் உன் மனதிலே இருந்து கொண்டு உன் செயலிலே இருந்து கொண்டு செயலாக்கும் தன்மையை குறையாமல் பார்த்து கொண்டு நீ ஒரு காரியத்தை மனதில் நினைத்ததை செய்து முடித்து பலன் பெறுவரை உனக்கு அந்த உத்வேகம் என்று சொல்லப்பட்டதை தந்து உன் கூடவே இருந்து செயல்படுவார்கள் என்பது முக்கியம். ஆக நீ அதற்காக ஆவி ராமச்சந்திரன் ஆவியோ இல்லை ஜெயலலிதா ஆவி வர வேண்டிய அவசியம் இல்லை. அதை வைத்து என்ன பலன் பெறப்போகிறாய்? அவர் அரசியல்வாதியாக இருந்தார் என்றால் நீ அரசியல்வாதி போறியா? இல்லை, உன் குடும்பத்தில் நீ குழந்தை உன்னுடைய பேர பிள்ளைகள் மற்றவர்களை வைத்து நீ எப்படி நலன்பட இருக்க வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் என்றால் முன் முன்னோர்களை நினைத்துப்பார். மறித்து போய் நம்மை விட்டு நமக்காக நம் குடும்பத்திற்காக உழைத்து உழைத்து ஓடாக சேர்ந்து இந்த அளவிற்கு நம் குடும்பத்தின் நிலையை உயர்த்தி அந்த பெரியவர்களை மனதார நினையுங்கள். அவர்கள் நினைத்தால் இதுதான் நாம் சொல்லும் அந்த பித்ரு யஜ்யம் என்பதை பற்றி உங்கள் முன்னோர்களை செயல்பாடு செய்து அவர்களை அழைத்து அவர்களுடைய வழிபாடு செய்து நீங்கள் செயல்புரிய ஆரம்பிக்க கண்டிப்பாக நீங்கள் அவர்களுடைய உன் சக்தியோடு அவர் சக்தியும் சேரும். அதுதான் நாங்கள் சொல்லும் சரணாகதி தத்துவம். சரணாகதி தத்துவம் என்றால் உன் சக்தியோடு தெய்வ சக்தியும் பேசுகிறது. அதே போல பித்ரு யஜ்யம் செய்வதால் உன் சக்தியோடு இறந்து போனவர்களுக்கு என்று சில சக்திகள் தனிப்பட்டு உண்டு. அந்த சக்தியும் சேரும்போது நீ அருமையாக அற்புதமாக செயல்பட்டு நினைத்ததை விட அருமையாக காரியத்தை செய்து வெற்றி பெற முடியும் என்பதை மனதில் கொள்ளுங்கள். ஆக பித்ரு யஜ்யம் என்பது எத்தனை முக்கியம் என்பதை நீங்கள் பாருங்கள். ஆவி ஆவி என்று வேறு ஏதோ ஒரு ஆவியை நினைத்து தேடி ஓடாதீர்கள், அதனால் எந்த பயனும் இல்லை. அதே போல் அந்த டிவியில் அரை மணி நேரம் ஒரு பூனையை காமிச்சிருக்க அரை மணி நேரம் மெழுகுவத்தி வச்சு காமிக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்து அரை மணி நேரத்தை வேஸ்ட் பண்ணாதீங்க. அதனால் என்ன பலன்? நல்ல கேமரா டெக்னிக்கு நல்லா பார்க்கலாம் வழியே, மற்றபடி என்ன பலன் இருக்கு? ஒன்றும் இல்லை. ஆக நீ பார்ப்பது ஒரு நேரத்திற்காக இருந்தாலும் அதை மனதில் சிறிதளவும் பதியாதவாறு பார்த்து கொள்ளுங்கள். பதிய வேண்டியது நல் எண்ணங்கள், நற்செயல்கள், நற்சிந்தனைகள் இவைகள் தான் உங்கள் மனதில் பதிவாக இருந்து உங்களை செயல்பட வைக்க வேண்டும் என்று உறுதி செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.